பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாவரக்கேணியை பார்த்துட்டு நிலாவரையிலிருந்து கோப்பாய் நோக்கி போகிற ராஜபாதை ரோட்டில் தான் போகிறோம். இந்த ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பெட் ரோட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இதெல்லாம் போகிறது கொஞ்சம் சேஃபுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் போகிற பாதையில் நிறைய தோட்டம் இருக்குது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாழைத்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழைத்தோட்டம் இருக்குது, பார்க்கலாம் அங்கெல்லாம் போயிட்டு. நீங்கள் நோமாக கேள்விப்படுறீங்க, நீர்வேலி. நீர்வேலின்னு சொன்னாலே தோட்டத்துக்கு சரியான ஃபேமஸான இடம், அந்த மண் வளம் எல்லாம் கூட இருக்கிற நல்ல ஒரு இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது முழுக்க தோட்டம் தானேங்கால. பார்த்துட்டு வரேன், ஏதாவது கடை அல்லது தோட்டத்தில் வச்சு ஃப்ரூட்ஸ் அப்படி விற்பினோம்னா வாட்டர்மெலன் வந்து வாங்குவோம்னு பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எங்கே அது இருக்குமெண்டா வாங்கலாம். மலையே உண்மையிலே உன்னால கட்டுவன்லேருந்து நான் நிலவர வந்திருந்தேன் பரேக்க, அதை விட இது எவ்வளவோ நல்ல ரோட். ஸோ பரேக்க நீங்களும் இந்த ரோட்டை ராஜபாதை விட நிலாவர ரோட்டை பாய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போக்குவரத்து சரியான சுலபமாக இருக்கும். நானும் ஃப்ரூட்ஸ் கடையில் பார்த்து கொண்டு வரேன், ஒரு இடத்துலையும் ஃப்ரூட்ஸை காணையில் பார்ப்போம் இங்கால போயிட்டு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு. நினைக்கிறேன் இங்கே ஜங்ஷனுக்கு கிட்ட இருக்கிற கடையில் எங்கேயாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமெண்ட்டு பார்ப்போம். இது எல்லாமே நிறைய தோட்டங்கள் நிறைஞ்ச ரோட் தான், உண்மையாகவே வடிவாக இருக்கு ரோட்டை பார்த்தா. நான் கிட்ட வந்துடுவேன் நினைக்கிறேன் ஜங்ஷனுக்கு கிட்ட. பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைக்குள்ள கட்டிட்டு போயிடும் சந்தைக்கு. நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறதாக தான் இதுல ஒரு கடையில் இருக்கிறது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்குட்டி எல்லாம் போய் விற்கிறதுக்கு வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் தேவையான இந்த ஜங்ஷனில் வந்து வாங்கலாம்.